வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரின் உணர்வாகி நீயதி எபிசோட் 47. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 47. கௌதம் சத்தமாக மித்ரான் கூப்பிட்றான். மித்ரா திரும்பி பார்க்குறா. கௌதம், நீ ஒரு முடிவெடுத்தா மாற்றிக்கவே மாட்டியாடி, ரொம்ப பண்ணாத. மித்ரா, ஓ நான் தான் ரொம்ப பண்ணுறேன்ல, அப்போ என்னை விட்டுடா. இவங்க இருக்கிறது ஒரு பார்க்கு, ஆஃப்டர்நூனால் அவ்வளோவா யாரும் இல்லை. கௌதம், உன்னை 5 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சீக்கிரமாலாம் விட்டுற முடியாது பேபி. மித்ரா, உனக்கு நான் சொல்கிறது புரியலையா? நான் உன்னை இப்போ லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். கௌதம் அவகிட்ட நெருங்கி போகிறான். மித்ரா, இப்போ எதுக்கிட்ட வர? தள்ளி போடான்னு சொல்லி அவள் கொஞ்சம் தள்ளி போகிறா பேக்கில். கௌதம், அப்போ என்ன லவ் பண்ணல அப்படி தானே? மித்ரா ஆமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கௌதம் அவள் கண்ணத்தை பிடிச்சி லிப் லாக் பண்ணுறான் ஃபுல் லவ் ஃபீலோட. கௌதம் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். மித்ரா ஐஸை ஷாக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறான். மித்ரா என்ன ஷாக்கில் தான் இருக்கா. கௌதம், நான் கொடுத்த கிஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் நான் உன் மேலே 7 லவ் வச்சுருக்கேன்னு. நான் இந்த கிஸ்ஸை உன் மேலே இருக்க ஆசைக்காக கொடுக்கல, உன் மேலே வச்சுருக்க காதலால் கொடுத்தேன். நீ என்கிட்ட இந்த மாதிரி நிறைய கிஸ் வாங்கியிருக்க, அதனால் புரியும்னு நினைக்கிறேன். மித்ரா கண்ணிலேருந்து 1 ட்ராப் கண்ணீர் வருது. மித்ரா மைன்வெஸ், நீ கொடுத்த கிஸ்லேயே தெரியுது கௌதம் என் மேலே 7 லவ் வச்சுருக்கேன்னு. ஆனாலும் ஒன்று இந்த 6 மந்த்தாக வேணான்னு ஒதுக்கிட்டேன், அதனால் அந்த லவ்வை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனாலும் நான் ஒன்றை மறுபடியும் லவ் பண்ண நினைக்கிறேன் கௌதம். கௌதம், உனக்கு புரியுதா இல்லையா என்னோட லவ் பேபி? மித்ராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் திரும்பவும் உன்னை அதே லவ்வோடு லவ் பண்ணுறது கஷ்டம் கௌதம். ஆனாலும் உன்னை என்னால் விடவும் முடியல கௌதம். கௌதம்க்கு உன்னை விடவே முடியாதுன்னு சொன்ன வேர்ட் எகோவில் கேட்குது. மித்ரா, அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கௌதம். அது வர கௌதம், அது வர என்னோட காதலே, நம்ம ரெண்டு பேருக்கும் போதும் பேபி. நீ என்னை லவ் பண்ணுற வர நான் வெயிட் பண்ணுவேன், அது எவ்வளோ ஏஸ் ஆனாலும் ஓகே. இல்லைன்னா நீ லவ் பண்ணாமல் போனாலும் நான் எப்பவும் கூட தான் இருப்பேன், ஏன்னா நீ என்னோட உசுருடி. மித்ரா மைன்வெஸ், நான் உன்னை திரும்பவும் காதலிப்பேன் கௌதம், கண்டிப்பாக என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது. ஆனால் இதனால் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு டைம் வேணும், அதை நீ எனக்கு கொடுப்பேன்னு தெரியும் கௌதம். கௌதம், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். மித்ரா ஷாக், நான் அவன் மனசில் நினச்சது. கௌதம், நீ ஷாக் ஆனது போதும், வா போகலாம். கார்ல ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. அகிலா ஹவுஸ், ஈவினிங் 5 மணி. கௌதம் மித்ரா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கௌதம், எல்லாம் புரிஞ்சிடுச்சு பெரியமா. மித்ரா, எனக்கும் அத்தை. கௌதம் அவளை திரும்பி பார்க்குறாரு. மனசுக்குள்ளேயே வாட் ஏ சேஞ்ச் பேபிக்கு. அகிலா, இந்த கௌதம் நீ கேட்ட லிஸ்ட்டுன்னு தராங்க. கௌதம் வாங்குறாரு. அப்போ கரெக்டாக ஆஃபீஸில் இருந்து அருண் விஷ்ணு ஆதி வராங்க. அப்புறம் அப்போ கரெக்டாக ஸ்டெப்லேருந்து அணு இறங்கி வரா. ஆதி, வா கௌதம், எப்போ வந்த? கௌதம், நான் இன்விடேஷன் லிஸ்ட் வாங்க வந்த ஆதி. ஆதி, ஓ சரிடா. அகிலா, எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு ஆதி மேரேஜ் இன்விடேஷனை குடும்ப கோயிலுக்கு போகிறோம், அங்கே சுந்தரம் ஃபேமிலி வராங்க, அதனால் மார்னிங் ரெடியாக இருங்க. ஆதி மைன்வேஸ், அப்போ நாளைக்கு பொண்டாட்டியே பார்க்க போகிறோம், ஜாலின்னு சந்தோஷப்படுறாரு. அகிலா, இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. சுந்தரம் இன்விடேஷன் கொடுக்க ஃபேமிலியோடு ஊருக்கு போகிறாங்க. ஆனால் கல்யாண பொண்ணை கூட்டிகிட்டு போக வேணான்னு, அதனால் பார்வதி என் ஐசுவை 3 டேஸ் நம்ம வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு செம ஹாப்பி, 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஃபேஸ் எரியுது. ஐயோ ப்ரோ, உங்கள் சந்தோஷம் பல்ப்பு ரொம்ப எரியுது போல், எங்கள் கண்ணே கூசுது ப்ரோ, சைலண்ட்டாக சொல்கிறாரு. ஆதி அருணை பார்த்து முறைக்கிறாரு. இல்லை, அப்புறம் கௌதம் அண்ட் மித்ரா இன்விடேஷன் ரெடி ஆனதும் திரும்பவும் ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். எல்லோரும் சரின்னு ரூமுக்கு போகிறாங்க. அப்புறம் எல்லோரும் டின்னர் டைம் வந்து சாப்பிட்டு எல்லோரும் தூங்க போகிறாங்க ரூமுக்கு. இன் ஆதி ரூம். ஆதி டின்னர் சாப்பிட்டு வந்து பார்வதி கால் பண்ணுறாரு. பார்வதி, மாமா கலிங்னு வருது, ஃபோன் எடுக்கிறா. ஆதி, ஹலோ பொண்டாட்டி. பார்வதி, சொல்லுங்க மாமா, இன்னைக்கு நைட் வரீங்களா, அதான் ஃபோன் பண்ணிங்களா? ஆதி, என்னை விட நீ தான் ஆர்வமாக இருக்க போல. பார்வதி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு மாமா, அதான். வேறு எதுக்கு இல்லையா பொண்டாட்டி? பார்வதி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மாமா. ஆதி, இன்னைக்கு நைட் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது பொண்டாட்டி, அதான் வர முடியல. பார்வதி, முகம் கொஞ்சம் சேடாகுது. ஆதி, என்னாச்சு? பார்வதி, ஒன்றும் இல்லை மாமா. ஆதி, நாளைக்கு மார்னிங் கோவிலில் மீட் பண்ண போகிறோமில்ல பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாமல் 3 டேஸ் இங்கே தங்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா பொண்டாட்டி?
பார்வதி: ஆமாம் மாமா, அங்கே தான் 3 டேஸ். அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. நாளைக்கு நம்ம இன்விடேஷனை சாமி கும்பிட போகிறதுக்கு. அது எனக்கும் பொண்டாட்டி, நமக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது. கோவிலுக்கு போயிட்டு நேராக இங்கே வந்துடுவில்ல பொண்டாட்டி. பார்வதி: அப்பா அப்படிதான் சொன்னாங்க மாமா. கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போயிருங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு ஊருக்கு போகிறோன்னு. ஆதி: அப்போ 3 டேஸ் ஜாலியாக ஒன்றையே பார்த்துட்ருக்கலாம். பார்வதி: மாமா அப்போ ஆஃபீஸ்? ஆதி: அச்சோ, நான் லீவ் பொண்டாட்டி, அதுக்காக தான் எனக்கு இருக்க முக்கியமான ஒர்க்கெல்லாம் இன்றைக்கே முடிக்கிறேன் பொண்டாட்டி. பார்வதி: உசாரதான் மாமா நீங்கள்? ஆதி: நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு அங்கே போய் என்னடி பண்ண போகிறேன், வீட்லேயே எவ்வளோ வேலை இருக்கும்? பார்வதி: மாமா உங்கள் பேச்சு சரியில்லை. ஆதி: என்னன்னு தெரில பொண்டாட்டி, உங்ககிட்ட பேசினா மட்டும் என் டோனே மாறுது. பார்வதி: ஆமாம் மாறு மாறும். ஆதி: நீ நம்ம வீட்டை பார்த்தது இல்லையில? பார்வதி: இல்லை மாமா, நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். ஆதி: அப்போ நான் உனக்கு வீட்டை சுற்றி காமிக்கிறேன், அப்படியே நம்ம பெட்ரூமையும். பார்வதி: போதுமாமா, நான் வந்தே பார்த்துக்கிறேன், நம்ம ரூமன் வைக்கப்படுறா. ஆதி: நம்ம வீட்டுக்கு வந்தால் வேறு ரூமில் தானே தங்க பொண்டாட்டி? பார்வதி: ரொம்ப ஓவராக தெரியல, தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்களான்னு புரியல மாமா. நிஜமாகவே தெரியாமல் தான் கேட்குறேன் பொண்டாட்டி. பார்வதி: கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி மாமா உங்கள் ரூமில் தங்க விடுவாங்க? வேறு ரூமில் தான் தங்குவேன், மேரேஜ்க்கு அப்புறம் தான் நம்ம ரூமில் தங்குவோம் மாமா. ஆதி: சரி, நீ எந்த ரூமில் தங்கினாலும் நான் வந்துடுறேன் பொண்டாட்டி, உன்னை தேடி பறந்து. பார்வதி: ஓ, பறந்து வருவீங்களா? அது சரி மாமா, அப்போ பறந்து எருமுக்கு வாங்க போ. ஆதி: சரி பொண்டாட்டி, வந்துடுறேன் பறந்து. பார்வதி: ஓகே மாமான்னு சரிக்கிறா. அப்புறம் மாமா. ஆதி: அப்புறம் சாப்பிட்டியா பொண்டாட்டி? பார்வதி: சாப்பிட்ட மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஃபுல்லாக சாப்பிட்டேன் பொண்டாட்டி, ஆனாலும் என் வயிறு ஃபுல்லே ஆகல பொண்டாட்டி. பார்வதி: ஏன் மாமா, என்னாச்சு? ஆதி: இன்னைக்கு ஒரு முக்கியமான பெட் காஃபி அண்ட் ஸ்வீட் சாப்பிடல பொண்டாட்டி, அதான் ஃபுல்லாகல. பார்வதி: என்ன மாமா சொல்கிறீங்க, பெட் காஃபி அண்ட் ஸ்வீட்டா? அது என்ன ஸ்வீட்டு? ஆதி: என் அறிவு பொண்டாட்டி, என்னோடய பெட் காஃபி அண்ட் ஸ்வீட்டு உங்ககிட்ட இருக்கும்போது என்னோடய வயிறு எப்படி ஃபுல்லாகும் சொல்லு. பார்வதி ஃபஸ்ட்டு புரியாமல் முழிக்கிறா, அப்புறம் புரிஞ்சிடுச்சு. போங்க மாமா. ஆதி: அன்னைக்கு மார்னிங் காரில் கொடுத்த பெட் காஃபியும் கிடைக்கல, நேற்று நைட்டு கொடுத்த ஸ்வீட்டும் கிடைக்கல. அதனால் பார்வதி, அதனால் மலரும்.